ஒரு இளவரசனை போல் தோன்றுகிறேன் அல்லவா? உண்மைதானே? மகாராஜா உன் மீது தயல குணத்தை அதிகம் காட்டிவிட்டார். அதனால்தான் உன்னை கஜன அறைக்கு அழைத்திருக்கிறார். அதற்காக மனதில் அதிகம் ஆசையை வளர்த்துக் கொள்ளாதே. விரைவில் இங்கிருந்து சென்றுவிடு. விதி எனக்கு சரியில்லாத காரணத்தினால் நீ எல்லாம் இவ்வாறு பேசும் அளவிற்கு நான் வந்துவிட்டேன். இனி ஏதாவது செய்தாக வேண்டும் சந்திரா. ஒரு அரசகுமாரனான பிறகும் உன் தாயை தேட முடியவில்லை என்றால் ஒரு அடிமையாக இருந்து இந்த காரியத்தை எப்படி முடிப்பாய்? அதற்குள் என்ன யோசனை? வா. ஐயோ, காயங்கள் அதிகமான காரணத்தால் உங்கள் வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை. நீங்கள் செல்லுங்கள், நான் மெதுவாக உங்கள் பின்னால் வருகிறேன். ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? மகாமகி வாழ்க. அழைத்தீர்களா? ஆமா மாத்தியரே, ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும். விளையாட்டா? என்ன விளையாட்டு மகாமகி? உங்களுக்கு தெரிந்த விளையாட்டுதான். என் முன்னால் நின்று கொண்டிருக்கும் இவர்களில் இவனுடைய தாயார் எவர் என்று உங்களுக்கு சரியாக தெரியுமா? இல்லை. மகாமகிம், நடப்பவையும் அனுமானமும் என்றும் உண்மையாக இருப்பதில்லை. அது தங்களுக்கே நன்றாக தெரியும். எந்த ஒரு நிலையிலும் தங்கள் முன் நிற்பேன். என்னால் பொய் கூற முடியாது. இருப்பினும் தாய் மகன் உறவு என்பது என்றுமே பொய்யாக இருக்க முடியாது அல்லவா? இரத்த சம்பந்தம் இருக்கிறது அல்லவா? மகாராஜா, பார்த்தீர்களா மகாமாத்தியரே, இவளுடைய உணர்ச்சிகளை நீங்கள் இப்போது கண்டீர்களா இல்லையா? இதே உணர்ச்சியை தான் நான் மூராவின் முகத்தில் பார்த்தேன். அந்த ஒரு நாள் அரசகுமாரன் புலியிடம் சிக்கிய போது அதை நான் கண்டேன். எழுந்திரு. உங்களது தாத்பரியம் என்னவென்றால், தொலைந்து போன அந்த சிறுவன் மூராவின் மகன் என்று கூறுவது தானே? நீங்கள் தானே இப்போது நடப்பவைகள் அனைத்தும் உண்மையாக இருக்காது என்று கூறினீர்கள். நடந்தவை என்னவென்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த விஷயம் ஒரு அடிமையுடையதல்ல, பிப்பிளி வம்சத்தின் அதிகாரத்திற்கானதாகும். நான் உடனடியாக இதை பற்றி தெரிந்து வந்து கூறுகிறேன். ஒருவேளை உங்கள் சந்தேகம் உண்மையாக இருந்தால், மகாதேவர் மீது சத்தியம், மகாமாகி, அந்த பிப்பிளி அரசகுமாரனுக்கு இன்றைய நாள் இறுதி நாளாகத்தான் இருக்கும். சந்தோஷம். ஆச்சாரியரிடம் உடனே இந்த விஷயத்தை நான் சொல்லியாக வேண்டும்.